வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 10 21 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீர்வு காண்க. 1 பிளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. இதில் இருக்கக்கூடிய டிஒய் டிஎக்ஸுகளை இதை நீக்கி இதோடைய தீர்வை நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்து இந்த இடத்துல எழுதிக்கிட்டோம். இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. என்ன இது பண்ணால் நம்ம கணக்கு ஈஸியாக முடியும்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், அடுக்கில் எக்ஸ் பை ஒய் இருக்கா? அப்போது இங்கே நம்ம என்ன செஞ்சால் ஈஸியாக இருக்குமோ, டிஎக்ஸ் பை டிஒய்யை கண்டுபிடிச்சா ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஎக்ஸ் பை டிஒய். ஏன்னா இங்கே அடுக்கில் எக்ஸ் பை ஒய் இருக்குது. அப்போ இந்த முதல் இது 1 பிளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே வலது கொண்டு போங்க. மைனஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் ஒய் 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய். சரியா? இங்கே என்ன ப்ளஸ் இருந்துச்சு, வலது மூலம் மைனஸாக மாறிடுச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஎக்ஸ் பை டிஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். டிஎக்ஸ் இங்கே இருக்குது, டிஒய் பெருக்கலஞ்சு இங்கே வந்து வகுத்தில் மாறிச்சு. இங்கே என்ன வரும், மைனஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய் பை, இது பெருக்கல் தானே இருக்குது, இங்கே வந்தால் வகுத்தில் மாறும். 1 பிளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய். இப்போ பாருங்கள், பிரதியிடல் முறை பாருங்கள், இது எல்லாத்தோட அடுக்கு சமமாக இருக்குது. எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய் இருக்கா? அப்போது இது வந்து என்னது, சமப்படித்தான சார்பு. சமப்படித்தான சார்பு, அதாவது இதோட அடுக்கு எல்லாம் ஒன்று இருக்க அர்த்தம். பாருங்கள், எக்ஸ் பை ஒன்று இதோட எக்ஸ் பை ஒய், இதோட அடுக்கு ஒன்று எக்ஸ் பை ஒய், இதோட அடுக்கு ஒன்று, எல்லாத்துக்கும் அடுக்கு ஒன்று இருக்குது. அப்போ சமப்படித்தான சார்பு. இங்கே நம்ம டிஒய் பை டிஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு நம்ம பிரதிடுவோம். சரியா? இந்த இதை எடுப்போம். இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிஒய்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு விஒய்னு எடுக்கணும், மாற்றி எடுத்துடக்கூடாது. சொன்ன புரிஞ்சதா பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ். இங்கே என்ன இருக்குது, டிஎக்ஸ் பை டிஒய், அப்போ எக்ஸ் தான் எடுக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு விஒய். இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா, வியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் பை ஒய், எக்ஸ் இங்கே வந்தால் வகுத்த ஒய் இங்கே வகுத்தில் மாறிடும், ஈக்குவல் டு வி. அப்போ வியோட மதிப்பு எக்ஸ் பை ஒய். இப்போது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வகையிட போகிறோம். எதை பொறுத்து, ஒய்யை பொறுத்து வகையிட போகிறோம். எக்ஸ் கிடையாது, ஒய்யை பொறுத்து வகையிட போகிறோம். அப்போ பாருங்கள், எக்ஸை ஒய்யை பொறுத்து வகையிட்டோம்னா டிஎக்ஸ் பை டிஒய் ஈக்குவல் டு வி அப்படியே இருக்கட்டும். என்ன செய்ய போகிறோம், ஒய்யை ஒய்யை பொறுத்தே வகைத்தால் 1, அப்போ 1 வியும் பேருனா வி தான், ப்ளஸ் ஒய் அப்படியே வந்துடும். என்ன செய்ய போகிறோம், வியை வகையிட போகிறோம். எதை பொறுத்து, ஒய்யை பொறுத்து. அப்போ டிவி பை டிஒய். சரியா? இப்போ இந்த கணக்கு இதிலிருந்தால் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல டிஎக்ஸ் பை டிஒய், டிஎக்ஸ் பை டிஒய்க்கு பிள்ளை என்ன மாற்றிக்கலாம், வி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 2 அப்படியே வந்துடும். இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய்க்கு பிள்ளை என்ன மாற்றலாம், வின்னு மாற்றலாம். 1 மைனஸ் எக்ஸ் பை ஒய்க்கு பதிலாக வின்னு மாற்றலாம் பை 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய்க்கு பிள்ளை என்ன மாற்றிக்கலாம், நம்ம வின்னு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது என்ன இருக்குது, ப்ளஸ் வியா, அந்த பக்கம் கொண்டு போங்க, மைனஸ் வியா மாறும் பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு டிவி பை டிஒய் ஈக்குவல் டு, இதை உள்ளே பெருக்கிடுங்க, மைனஸ் 2 இன் அடுக்கு வியும் ஒன்றையும் பெருக்குனா மைனஸ் 2 இன் அடுக்கு வி, மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 வி இன்ட்டு இன் அடுக்கு வி, என்ன செஞ்சிட்டோம், இந்த மைனஸ் 2 இன் அடுக்கு வியை உள்ளே பெருக்கியிருக்கோம். சரியா? பை 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு வி, இது ப்ளஸ் வி, இங்கே வந்தால் மைனஸ் வி பை 1, கீழே எதுமேலாம் ஒன்றுக்கு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல், பகுதியை பெருக்கலாமா, 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு வி, பகுதியை பெருக்காச்சு. 1 எதே பேர்னா இதே தான், 2 இன்ட்டு இன் அடுக்கு வி ப்ளஸ் 2 இன்ட்டு வி இன்ட்டு இன் அடுக்கு வி மைனஸ் வி, இல்லையா, மைனஸ் வி, மைனஸ் வி இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இன் அடுக்கு வி, இந்த இடத்துல என்ன இருக்குது, வி இருக்குது. இதை உள்ளே பெருக்கலாம் பாருங்கள், மைனஸ் 2 இன் அடுக்கு வி ப்ளஸ் 2 வி இன்ட்டு
இன் அடுக்கு வி. இதை உள்ளே பாருங்க மைனஸ் வி, மைனஸ் வி ஒன்று பாருங்கன்னா மைனஸ் வி, மைனஸ் இம்ப்ளேஸ் பண்ணால் மைனஸு ரெண்டு வி, ரெண்டு வி இன் அடுக்கு வி. என்ன செஞ்சிட்டோம், இதை உள்ளே பெருக்கிட்டோம், ரெண்டு அப்படியே வந்துடும், வி இன் அடுக்கு வி பெருக்கியாச்சு பை ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி. இங்கே எது கேன்சல் ஆகும் பாருங்கள், இந்த இது கேன்சல் ஆயிருமா, ரெண்டு வி இன்ட்டு இன் அடுக்கு வி ப்ளஸ்ஸு இது மைனஸ் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு. இதுலேருந்து மைனஸை பொதுவாக எடுத்துருங்க, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் பொதுவாக எடுத்துட்டோம்னா ரெண்டு இன்ட்டு இவி ப்ளஸ் வி, நம்ம மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம், பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, ஒன்று ப்ளஸ் இரண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி. இங்கே என்ன இருக்குது, ஒய் இன்ட்டு டிவி பை டிஒய். இப்போது நம்ம என்ன செய்யலாம், தனித்தனியாக பிரிச்சிடலாம் பாருங்கள், விலாம் ஒரு பக்கம் ஒய்லாம் ஒரு பக்கம், இது இந்த பக்கம் வந்தால் தலைகீழ மாறும். அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி ப்ளஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே என்ன இருக்குது, ஒய் பை டிஒய், இந்த பக்கம் அப்படியே தலைகீழ மாறும், டிஒய் பை ஒய். இங்கே வகுத்தில் இருக்கு பெருக்கலாக மாறிடுச்சு, பெருக்கில் இருக்கு வகுத்தலாக மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்யலாம், தொகையிடலாம், இன்டகரல் இன்டகரல். நம்ம பகுதியை வகையிடும்போது தொகுதி வருதான்னு பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். இந்த ரெண்டு இன் அடுக்கு வியை என்ன செய்கிறோம், வகையிட்டோம்னா அதே தான் வந்துடும், வியை நம்ம வகையிட்டோம்னா ஒன்று வந்துருச்சா. அப்போ பகுதியை வகையிடும்போது தொகுதி வருது, சொன்னது புரிஞ்சுதா பாருங்கள். பகுதியை நம்ம வகையிட போகிறோம் பாருங்கள், இரண்டு இன் அடுக்கு வியை வகையிட்டா இன் அடுக்கு வி தான், ப்ளஸ் வியை வியை பொறுத்தே வகையிட்டா ஒன்று. அப்போ பாருங்கள் பகுதியை வகையிடும்போது தொகுதியிலிருந்து அப்படியே வருது, ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வருதா. அப்போ நம்ம என்ன செய்யலாம், லாக் போட்டு எழுதலாம், லாக் ஆஃப் பகுதியிலிருந்து அப்படியே எழுதுங்க, ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி ப்ளஸ் வி ஈக்குவல் டு மைனஸ் போட்டாச்சு. பகுதியை வகையிடும்போது தொகுதி வருது, அதாவது டிஒய்பைக்கு முன்னால் எதுவுமேலாம் ஒன்று இருக்க அர்த்தம். அப்போ ஒய்யை ஒய்யை பொறுத்தே வகையிட்டால் ஒன்று வருதா, அப்போங்க என்ன செய்யலாம், லாக் போட்டு எழுதலாம், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் எல்லாமே லாக் இருக்கா, அப்போது லாக் போட்டு நம்ம என்ன செய்யலாம், மாறிலையும் எழுதலாம், லாக் ஆஃப் சி. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நமக்கு இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, லாக் ஆஃப் ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு வி, விக்கு பதிலானா நம்ம என்ன மாற்றலாம் பாருங்கள், விக்கு பதிலாக எக்ஸ் பை ஒய்னு மாற்றிக்கலாம், எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் விக்கு பதிலாக எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு பாருங்கள் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அப்போ ப்ளஸ் மைனஸ்னால் நம்ம வகுத்தில் எழுதணும், லாக் ஆஃப் எது ப்ளஸ் இதான ப்ளஸ்ஸு அப்போ இது மேலே இருக்கணும், இங்கே வகுத்தில் இது பகுதியில் வரணும் சரியா. பாருங்கள் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ சி பை ஒய். ரெண்டு பக்கமும் லாக் இருக்குது, நமக்கு என்ன ஆயிரும், ஆண்டி லாக் எடுக்கும்போது எதிர் மடக்கு எடுக்கும்போது கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள், ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் மாடுலஸ் ஈக்குவல் டு லாக் கேன்சல் என்ன வரும், இங்கேயும் மாடுலஸ் வரும், சி பை ஒய். எதிர் மடக்கை எடுக்கும்போது லாக் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம மாடுலஸை நீக்க போகிறோம், நீக்கினா என்ன வரும் பாருங்கள், ரெண்டு இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி பை ஒய். ஏதாவது ஒரு சைடில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள் எல்லாமே என்ன இருக்குது பாருங்கள், ஒய் இருக்கா, அப்போ ஒய்யை கொண்டு பெருக்குங்க, ஒய்யால் பெருக்க, பகுதியில் ஒய் இருக்குது, இப்போ ஒய்யால் பெருக்க, பெருக்குனா என்ன ஆகும், இங்கே ஒய்யே இல்லை அப்போ ஒய் உறுப்பு வந்துடும் பெருக்கும்போது, இரண்டு ஒய் இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் இங்கே ஒய்யை கொண்டு பெருக்கணும், நம்ம பெருக்கின ஒய் இந்த ஒய்யும் கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் மட்டும் வரும் ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஒய்யை கொண்டு பெருக்கணும், நம்ம பெருக்கின ஒய்யும் இதுவும் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் சி மட்டும் வரும். தேர்ஃபோர் வரிசை எழுதிடலாமா, முதல்ல எக்ஸ் எழுதிடுவோம், எக்ஸ் ப்ளஸ் இரண்டு ஒய் இன்ட்டு இன் அடுக்கு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், வேறு இது கூட எழுதிக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்கு பதிலாக கேன்னு மாற்றிட்டோம், இங்கு வேணா எழுதிக்கங்க, இங்கு கேன்றது என்ன அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சி, இதுதான் நமக்கு தேவையான தீர்வு சரியா. அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது, நன்றி.